ஸ்ரீ பூஜா டைல்ஸ், அழகிய எண்ணங்களின் சங்கமம். உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான இங்கிலீஷ் பேச்சு உசுறு போச்சு. தமிழில் ஒழுங்காக பேசி தொடங்கினா அதுவும் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ்லேயே அது உருப்படியாக பேசுங்கடானா அதுவும் தெரியாது. சில பேர் அரை உரையாக இங்கிலீஷ் பேசி ஆளவே காலி பண்ணி விட்ருவாங்க. என் பேர் கிராமர் கணேசன். அதாவது நான் படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எல்கேஜி அப்படிங்கிற இளங்கலை பட்டமும், சிக்காகோ மாகாணத்தில் யூகேஜி அப்படிங்கிற உயர்கல்வியும் பெற்று. ஐ ஸ்டார்ட் ஒன் ஓல்டு கிழவி கிழவினாலே ஓல்டு ஆயா ஆரம்பியா. யூ சென்டர் சார். என்னது சென்டர் சார்? சென்டர் சார்னா நடுவர் அவர்களே. கம்மிங் மதுரை. மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பா? 450 கிலோமீட்டர். 450 கிலோமீட்டரா? சரி சரி சார். சார் சென்னை டு மதுரை 450 கிலோமீட்டர். இது எனக்கு தெரியாது, மேடம் ஒருத்தர் சொல்லுமாயா? இல்லை சார், சேம் டிஸ்டர்பன்ஸ். என்னது சேம் டிஸ்டர்பன்ஸ்? Thirsty Crow. 29-30 Crow. அதுலயா Thirsty Crow. Thirsty mean? ஓ, மீனிங் என்னன்னு கேக்குறியா? தாகமுள்ள காகம். ஓ, தண்ணி தவிக்கிங். அத பத்தி ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசு. காக்கா ரிசர்ச் வாட்டர். சடன்லி காக்கா சா. ஒன் சி சா. இதுல எதுல போன வரைய? ஓசன். சி சி வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஆங்கிலத்தில் அடுக்கடுக்கா பேசுறாங்க, அந்த பையனுக்கு ஒரு கைதட்டம் கொடுக்கப்பா. தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப அழகான மொழி, தொன்மையான மொழி. எல்லாரும் தாய்மொழியை மதிக்கணும். அது வளர்றதுக்கு நம்ம வேற ஒன்றும் செய்ய வேணாம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் சந்திச்சுக்கிட்டா தமிழ்லே பேசுங்க, தமிழ் தெரியாத ஆள் வந்தா ஆங்கிலத்தில் பேசுங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதில் நல்ல செய்தி. தமிழ் என்பது பேச்சு மட்டுமல்ல, அது நம்முடைய உயிர் மூச்சு. அதை ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொன்னாங்க. வேண்டாம், வெறுப்பா புள்ளைய பத்து 12 பேர் வச்சாங்களாம். டாக்டர் டாக்டர், என்ன கண்ணு எரியிட்டு டாக்டர். எப்பத்துல இருந்துப்பா? நர்ஸ் பிரியா பக்கத்து வீட்டு பேஷண்ட கொஞ்சம் பேசினதுல இருந்து. கண்ணு, தம்பி என் பொண்ணை நான் நெருப்பு மாதிரி வளர்த்துருக்கேன், பார்த்து எவனால வந்து சிகரெட் பத்த வச்சிட போயிருப்பா. இந்த மாதிரிலாம் பேசுறப்பா தம்பி, என் பொண்ணை நான் நெருப்பு மாதிரி வளர்த்துருக்கேன், கார்த்திகை மாசம் பார்த்து எவனால குளிர் அஞ்சிட போறான், பார்த்து வச்சுக்கோ. பொண்ணை கடவுள் வந்து நேர்ல வர மாட்டார், யாராவது ஒரு மனிதர்கள் மூலியமா வந்துதான் இன்னொரு மனிதர்களை காப்பாத்துவாரு. வணக்கம் அன்பார்ந்த சந்திப்பினர்களே, வார வாரம் அசத்தல் மலர்களின் அசத்தலை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல அசத்தலான நடுவர், அருமையான தொகுப்பாளினி, எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அண்ணன் நிமிஷத்திரவர் அவரையும் வணங்கி விசாரணை. என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா சார், இரண்டு சீனர்கள் சந்திக்கும் பொழுது சீன மொழியிலே பேசிக் கொள்கிறார்கள். இரண்டு ஜப்பானியர்கள் சந்திக்கும் பொழுது இருவரும் ஜப்பானிய மொழியில் பேசிக் கொள்கிறார்கள். இரண்டு தமிழர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெட்டியாசிர ஆட்களை பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்காக இங்கிலீஷ் பேச்சு உயிர் போச்சு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். கிரேட், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான இங்கிலீஷ் பேச்சு உசுறு போச்சு. வணக்கம் நேயர்களே, வார வாரம் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இங்கிலீஷ் பேச்சு உசுறு போச்சு. அதாவது தமிழில் ஒழுங்காக பேசி தொடங்கினா அதுவும் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ்லேயே உருப்படியாக பேசுங்கடானா அதுவும் தெரியாது. சில பேர் அரை உரையாக இங்கிலீஷ் பேசி ஆளவே காலி பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேரும் இங்கே பேசுறதுக்காக வராங்க. அவங்கள எவ்வளவோ அடியாளை வச்சு தடுத்து நிறுத்தி பார்த்தேன், ஒன்றும் முடியல, மல்லு கட்டி வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேர் பேச போகிறாங்க. அதில் ஒருத்தன் டேஞ்சர் டேனியல், பேரை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா வர்றவே மிஸ்டேக் மாயாண்டி, ஆள் அப்படி தான் இருப்பேன். இப்போ என்னை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது,
என்ன இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வந்திருக்கிற என் பேரு கிராமர் கணேசன். அதாவது நான் படித்த படிப்புலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எல்கேஜி அப்படிங்கிற இளங்கலை பட்டமும், சிக்காகோ மாகாணத்தில் யூகேஜி அப்படிங்கிற உயர்கல்வியும் பெற்று ஆங்கிலத்துக்கு ஒரு அரிய சேவை செய்யறக்காண்டி இங்கே வந்திருக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிடலாம். இங்கிலீஷ் பேச்சு உசுறு போச்சு. அந்த ரெண்டு பேரில் முத முத வந்து உசுரை வாங்க போகிறாரு. டேஞ்சர் டேனியலு, பாப்பா டேனியல் வா. ஏப்பா வந்ததே லேட்டு, என்ன வயரோட வந்து நிக்கிற? இது வா, இது சார்ஜர். என்னது சார்ஜர்? சார்ஜரா? செல்போனுக்கு வயரை வச்சு கரண்ட் பாய்ச்சுவோம்ல. என்னடா வயலுக்கு தண்ணி பாய்ச்சற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அது பேர் சார்ஜர். சார்ஜர் கொஞ்சம் ஒன்றே திருத்த முடியாது. இப்போவே உசுரை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு நீ தான் முத முதல்ல உசுரை வாங்க வந்திருக்க. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஆ, உனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. ஒன் ஓல்டு லேடி. ஓல்டு லேடி? ஆமாம், இதுதான் உனக்கு கொடுத்துருக்க தலைப்பு. இந்த தலைப்பில் இங்கிலீஷில் உசுரை வாங்க. ஓல்டு லேடி. எஸ் ஆரம்பிக்கிறேன். ஐ ஸ்டார்ட். ஒன் ஒன் ஓல்டு கிழவி. கிழவிதாலே ஓல்டு தாயா? ஆரம்பியா. இஸ் கோயிங் டு மார்க்கெட் டு கெட் காய்கறிஸ் லைக் டொமேட்டோ பொட்டேட்டோ எக்கோஸ். கத்திரிக்காய். நிறுத்தியா, பொட்டேட்டோ டொமேட்டோ சொன்ன, அதனே எக்கோஸ்னு சொன்னி, அது என்னதியா? முட்டைக்கோஸ். ஓ, முட்டைக்கோஸா? பாரியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறானியா வார்த்தையா? அப்புறம் யூ சென்டர் சார். என்னது சென்டர் சார்? சென்டர் சார்னா நடுவர் அவர்களே. அதனடா புள்ளைக்கு வர்றாரு, புள்ளைக்கு வர்றாரு. போதுக்குற அப்பா ஓ இங்கிலீஷ். அடுத்த வார்த்தையை சொல்லப்பா. இங்க இருக்கவங்களை ஒரு தடவை வாழ்த்திக்கிறவ? வாழ்த்துறதா? மை டியர் லேடிஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஜென்டில்மேன், ஐ அம் டாக்கிங் ஓல்டு லேடி. எஸ் ஓல்டு கிழவி. ஆமா, த கிழவி இஸ் கம் பேக் டு த ஹவுஸ் அண்ட் சீ த காய்கறிஸ். She saw na karana kai vachircha. She saw ha pika ha all the kaigaris ha alugi all the kaigari alugi alugina enna naduvaravargale alugi pochu adadadadada puriyala engada alugi pochu thukka or purukku thaa vaarthai thoreyada. The world kalavi is crying. All the birds are flying. Achara, achara. You must obedient. Danger, danger. போதுப்பா, போதுப்பா. ஏற்கனவே மயங்கிட்டாயப்பா பாதி இங்கிலீஷில். போதுப்பா. அற்புதமா கிழவியை பத்தி இங்கிலீஷில் பேசி நம்ம உசுரை வாங்கின டேனியலுக்கு எங்க அழகா ஒரு கிளாப் கொடுங்க பாப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து இங்கிலீஷ் பேசி உசுரை வாங்க வரவர் மிஸ்டேக் மாயாண்டி. பாப்பா மாயாண்டி வா. அசம்பிளி சல்யூட். அப்படின்னா அவையோருக்கு வணக்கம். இது வேறையா? அப்போ மாயாண்டி போதுமாப்பா. ஆமாம், எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வந்த சார்? முதல்ல செலக்ஷன் போனோம் சார். செலக்ஷன் போனியா? ஆமாம் சார். ஆ சரி, அப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். ஆ, அப்புறம் நீங்கள் செலக்ஷன் ஆயிட்டீங்கன்ட்டு இன்விடேஷன் வீட்டுக்கு வந்து சார். என்ன அனுப்பிச்சாங்க? இன்விடேஷன். இன்விடேஷனா? அது பேர் இன்விடேஷன்ப்பா. இன்விடேஷன் போதும்லாப்பா. மாயாண்டி அடுத்து ஆரம்பிப்போம். ஆமாம், அவன் சொந்த ஊர் எது? மை. ஆ, மதுரை. கம்மிங் மதுரை. கம்மிங் மதுரை. இப்போ மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு எவ்வளோ கிலோமீட்டருப்பா? 450 கிலோமீட்டர்ஸ். 450 கிலோமீட்டரா? சரி சரி சரி. சார் சார், சென்னை டு மதுரை 450 கிலோமீட்டர்ஸ். ஏ, இது எனக்கு தெரியாது. மேடை விட்டு சொல்லும்பாயா? இல்லை சார், சேம் டிஸ்டர்பன்ஸ். என்னது சேம் டிஸ்டர்பன்ஸ்? ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்ரா அப்பா. அது பேர் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா சார்? டிஸ்டன்ஸ். டிஸ்டர்பன்ஸ். ஆ, போதும். ஹை டாபிக். உங்க டாபிக்கா? கரெக்ட். இங்கிலீஷ் எப்படி ஆரம்பிக்கலாம் பாத்தியா? இருக்க டேனியலே, உனக்கு கொடுத்துருக்க டாபிக் அப்பா தர்ஸ்டி க்ரோ. 29-30 க்ரோ? அது இல்லையா, தர்ஸ்டி க்ரோ. தர்ஸ்டி மீன்? ஓ, மீனிங் என்னன்னு கேக்குறியா? தாகம் உள்ள காகம். ஓ, தண்ணி தவிக்கிங். அதை பத்தி ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசு. ஒன் ஃபைன் மார்னிங், ஒன் காக்கா ஃப்ளையிங் ஃபாஸ்ட்லி. Suddenly, Kaka, thirstly. Thirstly. Kaka, research water. Suddenly, Kaka saw. One seesaw. இல்லை, எதுவும் போன வரையா?
அளப்புறானே ஒன் சீசா வாட் அ பிட்டி சீசா ஒன்லி ஸ்மால் அண்டர் வாட் ஓ அண்டர் வாட்டர் காக்கா சிட்டிங் ஆன் சீசா அண்ட் என்டரிங் மூக்கு இன் டு சீசா காக்கா டாப் ஆஃப் சிட்டிங் மூக்கு நாட் எட்டிங் பாரியா 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 அப்படி கவலையா குட்டாடையா மனுஷன் ஃபைனலி காக்கா பிளான் டுக் ஒன் ஸ்டோன் போதுப்பா போதுப்பா இதுக்கு மேல நீ கவிதை சொன்னா அங்க இருந்தே கல் எடுத்துருவாங்க நேயர்களே இப்ப நீங்க பார்த்தது காலிறுதி சுற்று இந்த ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமா இங்கிலீஷ்ல உரையாடினாங்க அவங்களுக்கு அவர் பரத்தை கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் தேங்க்யூ இப்ப சுறுசுறுப்பான அரையிறுதி சுற்றுக்கு வந்திருக்கோம் இந்த ரவுண்ட் ஒரு அபார்ட்மெண்ட் லாங்குவேஜ் வார்த்தையில The kettle is full of water. 180 ml is water. Acha. The chinna kulandaiga like Harry Potter. All the invitations. Nariya potu. Paariya paariya paariya. But I am not a doctor. This is a simple matter. Middle sir. Poru bra. Pullarichu pocharanga vara. Thank you. Middle sir. Chinna anju ma. Yeah, va va va. Boring. உனக்கு சுருக்கமா சிம்பிளா சிட்டி சிட்டி எஸ் ஐ அம் ஃப்ரம் மதுரை சிட்டி இட் இஸ் ஆல்சோ டபுள் சிட்டி அச்சரா ஐ அம் நாட் ஸ்டடிங் யூனிவர்சிட்டி ஓஹோ தூத்துக்குடி இஸ் த ஹார்பர் சிட்டி திருச்சி இஸ் த ராக்போர்ட் சிட்டி மை ஹவுஸ் நோ எலக்ட்ரிசிட்டி திஸ் இஸ் மை கெபாசிட்டி பாத்தியா பாத்தியா வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஆங்கிலத்தில் அப்படி அடுக்க அடுக்கா பேசுறாங்க அந்த பையனுக்கு ஒரு கைதட்டம் கொடுக்கப்பா எனக்கு இருக்க ஆசையெல்லாம் அப்படி உனைய கட்டி தழுவணும் போல இருக்கணும் ஆனால் சைஸ் சிரமமாக இருக்கணும் தள்ளிடலாம் அம்ம பையங்க அம்ம பையனுக்கு நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமாக காலிறுதி சுற்று அரையிறுதி சுற்று அடுக்கு மொழியில் அடுக்கி தள்ளிட்டாங்க ரெண்டு பேரும் அடுத்ததாக நீங்கள் இறுதி சுற்றுக்கு போறீங்கப்பா அதில் நீங்கள் யார் கூட பேசணும்னா கங்க்ராச்சுலேஷன் அடுத்ததா நீங்க இறுதி சுற்றுக்கு போறீங்க அதுல உங்களுக்கு என்ன போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரர் ஒருத்தர் வருவாரு அவர்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்து உரைக்கணும் அமிர்தாப்பா சார் சடன்லி மை ஸ்டொமக் பெயின் ஐ கோ அண்ட் ட்ரிங்க் ஒன் டீ ஐயா வயிற்று வலிக்கு தான் குடிக்க போறேன் குடிக்க போ 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 ஏப்பா டேனியல் நீ எங்க ஐ சேம் 1/2 டீ பாத்தீங்களா நேயர்களே இப்படி தான் அரகர இங்கிலீஷ் நம்மள போட்டு பாடா படுத்துவாங்க ஆனால் ஒரிஜினலாக இங்கிலீஷ் எடுத்து ஒரிஜினல்ட்ட பேசுகிறான்னு பேச மாட்டாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப அழகான மொழி தொன்மையான மொழி எல்லாரும் தாய்மொழியை மதிக்கணும் அது வளர்றதுக்கு நம்ம வேற ஒன்றும் செய்ய வேணாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் சந்திச்சுக்கிட்டா தமிழ்லே பேசுங்க தமிழ் தெரியாத ஆள் வந்தால் ஆங்கிலத்தில் பேசுங்க தமிழ் தன்னால் வாழும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி 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 வெல்டன் வெல்டன் நீங்கள் தமிழ் வளர்கிறதுக்கு மட்டும் இல்லை ஆங்கிலம் வளர்கிறதுக்கும் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசிடக்கூடாது சார் அவங்க பேசுகிற தங்கிலீஷ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி அதில் நல்ல செய்தி தமிழ் என்பது பேச்சு மட்டுமல்ல அது நம்முடைய உயிர் மூச்சு அதை ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொன்னாங்க மும்மூர்த்திகளில் பிரம்மா விஷ்ணு சிவன் உண்டு பிரம்மா படைப்பவர் சிவன் அழிப்பவர் காப்பவர் மகாவிஷ்ணு ஆனா மூணு பேரும் சேர்ந்து ஒரே வேலை செஞ்சு அழிப்பது காப்பது ஒன்னு அழிச்சு ஒன்னு காத்திருக்கிறாங்க
உன்னை காத்து ஒன்னு அழிச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தமிழ் மூச்சுன்றத நிரூபிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வெளிச்சத்தை தரும் சூரியனை போல நீங்கள் சிரித்துக் கொண்டே இருக்க நாங்கள் உழைத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி இந்த ஒரு இனியதொரு நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட உலகின் சக்கரவர்த்தி திரு வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி சார் நிகழ்ச்சிக்குள்ள போலாமாங்க சார். நீங்க நல்ல டேலண்ட் இருக்கு, இப்போ உங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் வட்டம் இருக்கு. அவர் ராஜ்குமார் சார் அதான் சொன்னேன், இன்னும் வந்து பிறந்த குழந்தைய வந்து கை குழந்தைய அம்மா கொண்டு வந்து நிறுத்தல, அவ்வளவு தூரம் எல்லாரும் அசத்துறீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்தப்படுங்க? வழக்கம் போல ஸ்டாண்ட் அப் காமெடி தான் அசத்துங்க. இன்னைக்கு கவிதை நுழையாத இடத்துல கூட இன்னைக்கு காமெடி நுழைஞ்சிருது. இப்போ இப்படிதான் நகைச்சுவை இன்னைக்கு இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரியவங்கிட்ட வரைக்கும் போகுதுன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அசத்த போகுது யார் நிகழ்ச்சி தான். வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பெற்று 12 பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லபடியா புள்ள வச்சு நல்லபடியா பேர் வைப்போன்னு சொல்லிட்டு இப்படிதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன். எங்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏண்டா தம்பி ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணதான் கல்யாணம் பண்ண பெரிய தொல்லையா இருக்கடா. அப்படி என்னக்கா உங்களுக்கு தொல்லை? வேற ஒன்றும் இல்லை, பின்முதுகை பார்த்துட்டாருன்னா புது புது வாசகமாக எழுத ஆரம்பிச்சிடுறாரு. கொடுமை தாங்க உள்ள ஆட்டக்காரர் தொல்லை. இன்னைக்கெல்லாம் யார்கிட்ட என்ன பேச முடியுது? ஒன்றும் பேச முடியல. இப்படிதான் ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி நல்லா பார்த்துக்கோ, நான் மனசாட்சிக்கு பயப்படுறேன், பாவம் கல்யாணம் ஆகல போல இருக்கு. கேட்டினா பொண்டாட்டிகளை பயப்படுவாரு, உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் இன்னொருத்தன், எனக்கு என்கிட்ட 30 ரூபா இருக்கு. ஏதுரா 30 ரூபா? 10 ரூபா பாட்டு பாடுறதுக்காக இருந்தாங்க, மீதி 20 ரூபா பாட்டை நிறுத்துறது கொடுத்தாங்க. பாட்டு பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் அந்த மாதிரிலாம் அலும்பு பண்றீங்க? டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சு அங்க அவர் அலும்பு தாங்க முடியாது. டாக்டர் டாக்டர் என்ன கண்ணு எறியிடு டாக்டர். எப்பத்துல இருந்துப்பா நர்ஸ் பிரியா பக்கத்து வீட்டு பேஷண்ட கொஞ்சம் பேசினதுல இருந்து கண்ணு எறியுது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா, அதான் எங்க அக்கா தான், நான் அந்த அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறேன். வீட்டுல போய் வந்ததும் வராதுமா கண்ணுல கொண்டு வந்து தண்ணியை ஊத்துனாங்க. என்னக்கா கண்ணுல கொண்டு வந்து தண்ணியை ஊத்துறீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறத கண்குளிர பாரு, அதுக்கு நீ இப்படியா என்னென்ன மொக்க போடுறாங்கன்றீங்க? ஒன்னும் முடியல, யார்கிட்டதான் நீ பேச முடியுது? தம்பி என் பொண்ணை நான் நெருப்பு மாதிரி வளர்த்துருக்கேன், பார்த்து எவனால வந்து சிகரெட் பத்த வச்சுட போயிடலாம் பேசப்பா. தம்பி என் பொண்ணை நான் நெருப்பு மாதிரி வளர்த்துருக்கேன், கார்த்திகை மாசம் பார்த்து எவனால குளிர் அஞ்சிட போறான், பார்த்து வச்சுக்கோ உன் பொண்ணை. அதனால இந்த மாதிரி நகைச்சுவைங்கிறது மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு, அதை நீங்க பார்த்து தொடர்ந்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன விஷயம் தான், என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து நேரில் வரமாட்டார், யாராவது ஒரு மனிதர்கள் மூலியமா வந்து தான் இன்னொரு மனிதர்களை காப்பாற்றுவாரு. அப்படிப்பட்ட கடவுள் நம்ம சன் டிவியின் அசத்த போதியார் மூலியமா, அசத்தல் மன்னர்கள் மூலியமா கோடான கோடி ரசிகர்களுக்கு நகைச்சுவைன்ற கனியை வார வாரம் அள்ளி தந்து அவங்களோட ஆயுட்களை நீடிக்க செய்கிறாங்க. அந்த அசத்த போதியார் நிகழ்ச்சியை ரசிகர்களாக நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. மகா சொல்லுங்க. தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன ஜோக்ஸும் சரி, லாஸ்ட்டில் சொன்ன விஷயம் இருக்குது பாருங்கள், உண்மையாகவே இந்த அசத்து போகுது நிகழ்ச்சிக்கு இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான், உங்களுக்கும் சரி பார்க்குற மக்களுக்கும் சரி. நம்ம எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கோம், ஈவன் தெனாலி அது இது எவ்வளோ முக்கியமான படங்கள், பட் முதல்ல சொல்கிறது சார் அசத்து போகுது யார் சூப்பர். இது அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவர் எப்படி இருக்கார் பாருங்கள், இவர் இருந்தால் வந்து 2 ஜான் 3 ஜான் இருக்க மாட்டார், என்ன பின்னா இருப்பாருங்க. முதல் வாட்டி வந்தப்போ கொஞ்சம் பயந்தார், அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார். இவர் டைரக்டர் இப்போ சூப்பராக அழகாக வந்து சின்ன வயசு கமல் மாதிரி ஆகிட்டார். இப்போ பின்னாரு இவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு மேட்டர் சொல்ல ஆசைப்பட்றேன். சமீபத்தில் நான் ஃப்ளாரிடா போனேன், மேக் யூ க்ரை அண்ட் மேக் யூ லாஃப்னு ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவங்க மருந்து மாத்திரையே கொடுக்கறதில்ல, அவங்க ஒருத்தங்கிட்ட பேசி 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 கவுன்சிலிங் பண்ணி அவன் அழ வைக்கிறாங்க, அழ வச்சு அந்த மனபாரத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. அடுத்து இன்னொருத்தக்கிட்ட பேசினா அவன் பேசி 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 மசன் பாபு மாதிரியே சிரிக்க வச்சிருவான். ஆக அந்த சிரிக்க வைக்கிறதுனால அது ஒரு ட்ரீட்மெண்ட். ஆக உங்களை அறியாமல் உலகத்திற்கு இந்த அசத்த போகுது யார் மன்னர்கள் மருத்துவர்களாக இருக்கிறீர்கள். உலக நாயகன் லெவலில் இருக்கிற ஒரு சன் டிவியில் உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி, இவங்களை ஷேப் படுத்துகிற ஒரு டைரக்டர் கிடச்சி, உங்களை மாதிரி ஆட்கள் அப்ரிஷியேட் பண்ண, என்ன மாதிரி ஆட்கள் கெஸ்ட்டு வர, இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி.
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.